இந்த சேனல்ல வரப்போற நியூ வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க மீண்டும் யூடியூபிற்கு வரும்போது நோட்டிபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ வீடியோஸ் பத்தின தகவல் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இந்த வீடியோல மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். அதாவது யூடியூப்ல சேனல் எப்படி கிரியேட் பண்றது, அந்த சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் எப்படி அப்லோட் பண்றது, யூடியூப் மூலமா எப்படி சம்பாதிக்கிறது பார்க்க போறோம். இங்க பாருங்க, இதுதான் ஒரு சேனல். இந்த சேனல்ல இதுக்கு பேர் சேனல் ஆர்ட், இதுக்கு பேர் சேனல் ஐகான். இது வந்து ஹோம் டேப், இது வீடியோஸ் டேப், பிளேலிஸ்ட், சேனல்ஸ், டிஸ்கஷன்ஸ், அபோட், இதெல்லாம் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஹோம், மை சேனல், ட்ரெண்டிங், சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் இருக்கும். சரி, இதுதான் ஒரு சேனலோட வியூ. இங்க பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல இங்கிலீஷ் கிராமர் வீடியோஸ்லாம் அங்க தனியா இருக்கு, கம்ப்யூட்டர் டிப்ஸ் தமிழ் வீடியோஸ்லாம், கம்ப்யூட்டரை பத்தின டிப்ஸ் எல்லாமே இங்க தனியா வீடியோவா இருக்கு, போட்டோஷாப் தமிழ் பத்தின வீடியோஸ் எல்லாமே தமிழ் தனியா இருக்கு, டுடோரியல் சிடி எப்படி கிரியேட் பண்ணி நம்ம விற்பனை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் அங்க தனியா இருக்கு, யோகா பத்தின வீடியோஸ் தனியா இருக்கு, ஃபிளாஷ் அதாவது அடோபி ஃபிளாஷ் சாஃப்ட்வேர் பற்றின வீடியோஸ்லாம் தனியாக இருக்கு, ஆன்லைன் ஸ்டோர் பற்றின வீடியோஸ் தனியாக இருக்கு. சரி, ரீசெண்டாக நம்ம என்னென்ன செஞ்சோன்றதெல்லாம் இங்கே இருக்குது. சரி, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சேனலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும். அதாவது மெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு ஒன்று இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு மெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். ஈஸியாக gmail.com போயிட்டு நீங்க ஒரு மெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. gmail.com போயிட்டு மெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க மெயில் அக்கௌண்ட்ல ஃபஸ்ட்டு சைன் இன் பண்ணுங்க. உங்களோட மெயில் அக்கௌண்ட்டை இமெயில் மூலமா சைன் இன் பண்ணுங்க. www.youtube.com குள்ள வாங்க. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்க சைன் இன் பண்ணதுக்கு உண்டான சிம்பிள் காட்டும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் அட்ரஸ் காட்டும். மெயில் அட்ரஸ் இங்கே 0 subscribers காட்டும். அதாவது உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு காட்டுது. இங்கே கிரியேட்டர் ஸ்டுடியோ, இங்கே செட்டிங்ஸு, இங்கே ஆட் அக்கௌண்ட், இங்கே சைன் அவுட், சைன் அவுட் பண்ணிட்டு வெளியே போனோம்னா இங்கே சைன் அவுட்டுன்னு காட்டுது. இங்கே நோட்டிஃபிகேஷன் ஐக்கான், இது பேர் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான், பெல் சிம்பிளில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட், வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இங்கே காட்டும். லெஃப்ட் சைடில் இன்னும் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நீங்க புதுசா சேனல் கிரியேட் பண்ண போறீங்க. மெயில் ஃபர்ஸ்ட் ஜிமெயில் ஐடி இருக்கணும். ஜிமெயில் ஐடிய லாகின் பண்ணி உள்ள வந்தாச்சு. ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணி உள்ள வந்த பிறகு இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு இங்க பாருங்க அப்லோட் ஆஸ், நீங்க உங்க சேனலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்கள் சேனலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். உங்கள் சேனலுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு கிரியேட் சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்க, நான் ஒரு சேனல், என்னுடைய சேனல் மற்றவங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படின்னு இங்கேயே நான் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, டெஸ்ட் சேனல் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். கிரியேட் சேனல் நான் கொடுத்த உடனே என்னுடைய சேனலானது கிரியேட் ஆகிடும். பாருங்க, டெஸ்ட் சேனல்னு கொடுத்தாச்சு, என்னுடைய சேனல் கிரியேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷனும் கிடச்சிடுச்சு. இங்கே பாருங்க. சரி, இப்போது வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி இங்கே ஓப்பன்னு கொடுங்க. ஓப்பன்னு கொடுத்த உடனே உங்கள் வீடியோவானது அப்லோடாக ஆரம்பிச்சிடும். அந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பற்றின தலைப்பை இங்கே கொடுங்க. நான் இங்கே டெஸ்ட் வீடியோ அப்படின்னு கொடுக்குறேன். டெஸ்ட் வீடியோ 1, டெஸ்டிங்காக இருக்கிறதுனால டெஸ்ட் வீடியோ 1. இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் இங்கே கொடுக்கலாம். என்னென்ன இந்த வீடியோலாம் இருக்கோ அது ஃபுல்லாக நீங்கள் இதில் எழுதலாம். அந்த டிஸ்கிரிப்ஷன் பேர், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இந்த வீடியோவில் இருக்கோ மொத்தத்தையும் எழுதுங்க.
இது வந்து வீடியோவோட தலைப்பு என்னன்னு தேடும் போது உங்க வீடியோ கிடைக்கணும், எதை பத்தின வீடியோ உங்களுக்கு அப்படின்னு இந்த இடத்துல நீங்க தலைப்புல எழுதணும். எழுதிட்டு இங்க பாருங்க இந்த டேக்ல அதே மாதிரி நீங்க கொடுக்கணும், இது சப்ஸ்கிரைப் எப்படி பண்றது அப்படின்ற வீடியோ இது, அதனால நான் சப்ஸ்கிரைப்னு கொடுக்குறேன். ஹவு டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு இந்த இடத்துல கொடுக்குறேன். அது இது இந்த இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் டேக். அதாவது சர்ச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக நம்ம வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இடம் தான் இது. இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதையே சுருக்கமாக இங்கே கொடுக்கணும். அதாவது எதெல்லாம் தேடும் போது என் வீடியோ அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நாமளே இங்கே செட் பண்ணணும். இதை கொடுத்துட்டு இந்த வீடியோவில் தம்ப் நெயில்ஸாக நீங்கள் எது தம்ப் நெயில்ஸ்னால் இந்த வீடியோவில் எந்த பகுதி உங்களுக்கு முதல்ல தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இதில் மூணு பார்ட் காட்டும். அதில் எந்த பார்ட் உங்களுக்கு தேவையோ அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே பப்ளிஷ் ஆன கொடுக்கணும். இங்கே பாருங்கள் டிராஃப்டில் இருக்குது, இப்போ டிராஃப்டில் இருக்குது, நம்ம ஒன்றும் பப்ளிஷ் பண்ணலை, ப்ராசஸிங் டன் அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல பாருங்கள் லெஃப்ட் சைடில் இந்த வீடியோவோட யூஆர்எல் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இந்த வீடியோ இப்போ இந்த அட்ரஸில் இப்போது இந்த வீடியோவை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு இங்கே காட்டுது. இந்த இடத்துல பப்ளிக்னு இருக்கு இல்லையா, இந்த பப்ளிக்னு இருந்தால் மட்டும்தான் எல்லாராலையும் உங்கள் வீடியோவை பார்க்க முடியும். இங்கே ப்ரைவேட்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்க முடியும். அதாவது யூடியூப்குள்ளே வர நீங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்க முடியும், நீங்கள் போட்ட வீடியோவை யாராலையும் பார்க்க முடியாது. இந்த ப்ரைவேட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நம்ம பப்ளிக்னு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வீடியோவை மற்றவங்க பார்க்க முடியும். சரி, இங்கே பப்ளிக்னே இருக்கட்டும், ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களும் பார்க்கணும்னு நினைக்கிறதுனால பப்ளிக்னே விட்டுறோம். பப்ளிக்னு விட்டுட்டு ஹேட் டு பிளேலிஸ்ட், இந்த இடத்துல நீங்களே ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். அதாவது இது எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் கிராமர் இங்கிலீஷ்குள்ளே இருக்கிற வீடியோ அப்படின்னு நீங்களாவே ஒரு பிளேலிஸ்ட்டை இங்கே கிரியேட் பண்ணலாம். நான் டெஸ்ட் வீடியோனே ஒரு பிளேலிஸ்ட்டு ரெடி பண்ணுறேன், டெஸ்ட் வீடியோஸ்னு கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்குறேன். இந்த இடத்துல இப்படி செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணோன்னே இங்கே டெஸ்ட் வீடியோ அப்படின்ற பிளேலிஸ்ட்டுக்குள்ளார இந்த டெஸ்ட் வீடியோ 1 அப்படின்ற வீடியோ இருக்க போகுது அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இதை நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் பப்ளிஷ் பண்ண கையோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த சோசியல் நெட்ஒர்க் மூலிமா ஷேர் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை, ஏன்னா அப்போ தான் உங்கள் வீடியோஸை நீங்கள் நிறைய பேர் பார்க்க முடியும். நீங்கள் அப்படியே போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சோசியல் நெட்ஒர்க் மூலிமா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களால் அதை பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்க பார்க்கலாம்.